I am Dr. Sudhakar, Consultant Urologist, Unitas Hospital, Tambaram. இன்றைக்கி ப்ராஸ்டேட் பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து ஆண்களில் சின்னீர் பை பக்கத்தில் இருக்குது, இது பெண்களில் கிடையாது. வயதான ஆண்களில் இது ஒரு சைஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த யூரினரி பாதையை அடைக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் சிறுநீர் பை, இதுலேருந்து வெளியில் வர டியூப், இதுதான் நார்மல் ப்ராஸ்டேட் சுரப்பின்னு சொல்கிறது. இது ஆண் குழந்தை என்றைக்கு பிறக்குதோ அன்னைக்குலேருந்து வளர்ந்து அது ஒரு சைஸ் ரீச் ஆகும்போது அந்த பாதையை மாற்ற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இது ஓரளவு பெருசான ப்ராஸ்டேட்டு, அந்த பாதையை அடைக்கிறதால பேஷண்ட்டுக்கு சிறுநீர் போகிறதில் பாதிப்பு ஏற்படும். இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்ப சைஸ் ரொம்ப வீங்கி போச்சுன்னா ஃபுல் அடைப்பே ஏற்பட வாய்ப்பு உண்டு. நார்மலில் 60 வயசு 55 வயசுக்கு மேலே ஆண்களில் இதுக்கான பாதிப்புகள் வரலாம். ஒரு வகையான பாதிப்பு எப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அதாவது அடைப்பு. சிறுநீர் கழிக்கிறதுல கஷ்டம், முக்க வேண்டியது இருக்கலாம், அடிக்கடி யூரின் போக வேண்டியது இருக்கலாம், தடைப்பட்டு யூரின் போக வேண்டியது இருக்கலாம். இன்னொரு சிம்டம் வந்து இரிட்டேட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அவசரமாக சிறுநீர் கழித்தல், ராத்திரி பார்த்திங்கன்னா 5-6 வாட்டி நாங்கள் தூக்கத்தில் எழுந்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ப்ராஸ்டேட்டுக்கான அறிகுறிகள். முக்கியமான விஷயம் என்னென்னா வயதானவர்கள் சிறுநீர் போகிறதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சகஜமாக எடுத்துக்க வேண்டாம், அது ப்ராஸ்டேட்டுக்கான அறிகுறி, அதை தக்க ஒரு யூரோலஜிஸ்ட் கிட்ட பார்த்து அதை சரி பண்ணிக்க வேண்டியது நல்ல விஷயம். இன்னொரு பிரச்சனை வந்து சில பேருக்கு, அதாவது 400 பேரில் நம்ம எடுத்தோம்னா ஒருத்தருக்கு வந்து அது கேன்சராக இருக்க வாய்ப்பு உண்டு. கேன்சரோட எண்ணிக்கை கம்மி தான், பட் இருந்தாலும் ஓவராலாக பார்த்தா ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் கேன்சர்ஸ். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வரவங்களை நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் யூரின் ஸ்பீடும் செக் பண்ணுறோம். இதில் கேன்சருக்கான மாற்றங்கள் இருக்கின்றது பிஎஸ்ஏன்றது ஒரு பிளட் டெஸ்ட், இதுதான் பேசிக் ஒர்க்கப் ஃபார் ப்ராஸ்டேட். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்ததுன்னா அதை சகஜம்னு எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 100 பேரில் 96 பேருக்கு தட் இஸ் 96% வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். ஒன்லி இஃப் சிம்டம்ஸ் ஆர் சிவியர், அடைப்பு ரொம்ப அதிகமாக இருந்து உள்ள யூரின் ரொம்ப தங்கிச்சு கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நாங்கள் யூஸ்வலாக ஆப்ரேட் பண்ணுறது. ஆப்ரேஷனுக்குறோம் இப்போ வந்து எண்டோஸ்கோபிக் தான், எந்த தையல் எந்த ரத்தப்போக்கு எதுவுமே இருக்காது, அது யூரின் போகிற பாதையிலே போய் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரம் இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க, பயப்படுற அளவு ஒன்றும் வழியெல்லாம் எதுவும் இருக்காது. அது தேங்க்யூ.